எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தளபதி 65 படத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக தளபதி 65 படத்தை வந்துட்டு நெல்சன் அவர்கள் இயக்குறாங்க. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. அனிருத் இந்த படத்துக்கு வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. தளபதி விஜய்க்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே அவங்க நடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்துட்டு ஜார்ஜியாவில் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காங்க அந்த படக்குழுவினர். ஸோ இந்த செகண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. தளபதி 65 பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொரோனாவோட அதிகரிப்பு காரணமாக வந்துட்டு தளபதி விஜய் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க. அது என்னென்னா, சென்னையில் தளபதி 65 படப்பிடிப்பிற்காக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மால் செட்டு போடப்பட்டு வந்திருக்கு. ஸோ அந்த வேலைகளை இப்போ வந்து தளபதி விஜய் வந்து நிறுத்த சொல்லியிருக்காராம். காரணம் என்னென்னா, கொரோனா அதிகரிச்சுட்டு வரதால் அனைத்து படப்பிடிப்பு வேலைகளும் இப்போ நிறுத்த கூறிய தளபதி விஜய் வந்து அதுக்கப்புறமா மொத்தமாக தேதிகளை ஒதுக்கி தரதாகவும் சொல்லியிருக்காராம். இது மட்டும் இல்லாமல் தளபதி விஜயோட முடிவுக்கு தயாரிப்பு குழுவும் ஒத்துழைச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதில் என்ன பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, தல அஜித்தை போலவே பார்த்தீங்கன்னா தளபதி விஜயும் தனது பட வேலைகளை நிறுத்தியிருக்கிறத ரசிகர்கள் வரவேற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லியாகணும். ஏன்னா இப்போ கொரோனாவோட செகண்ட் வேவ் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுருக்கு. நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்கிறத டெய்லி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் தளபதி விஜய் வந்துட்டு தளபதி 65 இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 22 தளபதியோட பிறந்த நாள் அப்படிங்கிறதால அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படப்பிடிப்பே வந்து தளபதி விஜய் வந்து தள்ளி வச்சுட்டாரு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையும் வந்துட்டு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தளபதியோட 65 படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு அவரோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படி ரிலீஸ் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி சுவாரஸ்யமான தளபதி 65 படத்தை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஜித் வந்து ரசிகர் மன்றத்தை கழிச்சிட்டாரு. இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப பக்தி உள்ளவங்க, வெறி பிடிச்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ பெரிய கோடி செலவு பண்ண படத்தை 50% ஆடியன்ஸ் உள்ள தியேட்டரில் போட்டால் என்ன வரும்? கருப்பு சேப்பு கொண்ட சைக்கிளில் வந்து மௌனமாக அவர் புரட்சி பண்ணிட்டு போயிட்டார். ஓகே சார், அதான் அரசியல் வரேன்னு சொல்லவே இல்லையா, அதுக்குள்ளேயே அவருக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்களா மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தார். வந்துடு அவரு வர்றா இல்லை, அவங்க கட்சிக்கு ஆதரவாக ஏதாவது பண்ணுவார். ரஜினி சாரை கூட முயற்சி பண்ணாங்க, அப்புறம் கடைசியில் அவர் வரலன்ட்டார். ரஜினி சார் இருந்த கலெக்ஷனோட இப்போ தாண்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அவர் சம்பளத்தை கணக்கு போட்டு வசூலில் கணக்கு போட்டு எதோ கேட்கலாம். சன் பிக்சர்ஸ் படத்துக்கே கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற நம்பர் ஒன் ஹீரோ அவர் தான்.